நம்முடைய ஊடகவியலாளர் சித்ரா பாலசுமி அவர்கள் பேச வருகிறார்கள். அனைவருக்கும் இனிய வணக்கம். இதற்கு திறனாய்வு கூட்டம் என்றே பிருந்தா சாரதி அவர்கள் பெயர் வைத்திருக்கிறார். நீங்கள் நான் சொன்னால் நம்ப வேண்டும், இதுதான் முதல் முறையாக நான் பிருந்தா சாரதி அவர்களை சந்திக்கிறேன். எனக்கு எந்த விதமான தொலைபேசியில் பழக்கமோ அல்லது நேரில் சந்தித்த பழக்கமோ அல்லது காது வழியாக கேட்ட பழக்கமோ எதுவுமே கிடையாது. ரவி சுப்பிரமணியன் அவர்கள் அவருடைய நண்பர், அவர் சொன்னதினால் சிறப்பாக பேசுவார் என்ற ஒரு நம்பிக்கையில் அவர் என்னை அழைத்திருக்கிறார். அதற்கு நான் அவருக்கு முதற்கல்வியினுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திரன் சார் ரொம்ப பெரிய ஒரு விமர்சனத்தை அதில் வச்சுட்டு போயிருக்கார். நான் என்ன நினைக்கிறேன்னா, எழுதுறது ஒரு அரசியல் என்றால் எழுதாததும் ஒரு அரசியல் தான். எழுதாததில் இருக்கக்கூடிய அரசியல் இருக்கிறது இல்லையா, அது ரொம்ப பெரிய அரசியல். நான் அதை புறக்கணிக்கிறேன் என்கின்ற ஒரு அரசியல் இதில் இருக்கிறது. புறக்கணிப்பு என்பதை விட மிகப்பெரிய ஒரு ஆயுதம் இருக்க முடியாது அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. நான் அதை எழுதலை, ஏன்னா எனக்கு அது முக்கியமாக படலை. எனக்கு அதில் சொல்ல வேண்டிய விஷயம் எதுவும் இல்லை. நான் எழுதாமல் இருப்பதில்லை, என்னுடைய கோபத்தை நான் காட்டுகிறேன் அப்படின்றது ஒரு கவிஞனுடைய சுதந்திரம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதற்கான இந்த கூட்டம் இதற்கு முன்னாடியே ஒரு தடவை ஏற்பாடாகி இந்த ரெட் அலர்ட் வந்தபோது அது இல்லை, அந்த கூட்டம் நடக்கலை. அப்போலேருந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 3-4 தடவை இந்த புத்தகத்தை படிச்சிருப்பேன். நான் ரெண்டு வகையாக இந்த புத்தகத்தை அணுக விரும்புகிறேன். ஒன்று, புத்தகத்தினுடைய இந்த கட்டமைப்பு, அது வடிவமைக்கப்பட்டிருக்கிற விதம், அதில் உள்ள சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள், எப்படி அந்த கவிதை வெளிப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த ரீதியில் தான் இந்த புத்தகத்தை நான் பார்க்குறேன். எண்ணும் எழுத்தும் நீங்கள் மேம்போக்காக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு தலைப்பு தான் இது. ஏன்னா நம்ம பழகி பழகி ஒரு கிளிஷேவா ஆடி போகணும் ஒரு வார்த்தை கோர்ப்பு இது. எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகும், என்னென்ப என்ன எழுத்தென்ப அவிரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு, என் எழுத்து இகழே, இதெல்லாம் நம்ம சின்ன வயசுலேயே படிச்சிருக்கோம். ஆனால் அந்த எண்ணையும் எழுத்தையும் தனித்தனியாக பிரித்து நாம் ஆராய்ந்து பார்த்தால் அதற்குள்ளே ஒரு பெரிய சமூக வரலாறு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த புத்தகத்தை படிக்கிறதுக்காக நான் இன்னும் நேரம் வேறு பல புத்தகங்களை தேடி படிக்க வேண்டியிருந்தது. ஏன்னா எந்த ஒரு புத்தகமும் அந்த புத்தகத்தோடு முடிவதல்ல. ஒரு ஆற்றில் நீங்கள் கல் ஒரு குளத்தில் நீங்கள் கல் எரிஞ்சிங்கன்னா அந்த எப்படி அலை பரவுமோ அது போல் ஒரு புத்தகம் அலை அலையாக வேறு பல நினைவுகளையும் வேறு பல விஷயங்களையும் நமக்கு திறப்பு கொடுக்கறதா இருக்கணும். அப்போ தான் அது ஒரு சிறந்த புத்தகமாக அதை நம்ம கருத முடியும். அந்த வகையில் எண் என்பதை நம்முடைய சமூகம் எப்படி பார்த்தது, எண் என்பது நமக்கு எப்படி வழங்கப்பட்டது, எங்கே நம்ம எண்ணை அடைஞ்சோம் அப்படின்னு பார்த்தோன்னா, முக்கியமாகவே நமக்கு இந்த ரோமானிய எழுத்துக்களாக எழுதப்பட்ட வந்த எழுத்துக்களை எண்முறையாக மாற்றியவர்கள் இந்தியர்கள் தான் அப்படிங்கிறது வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த ஏல் பாஷம் ரொம்ப அழகாக சொல்கிறார் அவருடைய வியத்தக இந்தியா, த ஒண்டர் தட் வாஸ் இந்தியாங்கிற புத்தகத்தில் அவர் ரெண்டு வரையும் எழுதுகிறாரு. இந்த உலகத்தை இந்தியாவில் பிறந்த மிகப்பெரிய மகனான புத்தனைக்கு அடுத்து இந்த ரோமன் லெட்டர்ஸை எண்களால் மாற்றி கொடுத்தான் இல்லையா, அவன்தான் மிகப்பெரிய ஒரு மகன். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த மகன் என்றால் இந்தியா புத்தனுக்கு அடுத்தது இவன் வந்தான். இந்த எண்ணை யார் எப்படி கண்டுபிடிச்சு கொடுத்தா நமக்கு தெரியாது, வரலாற்று போக்கில் நம்ம அதை மறந்துட்டோம். ஆனால் அப்படி கண்டுபிடித்து கொடுத்தவன் இந்த உலகத்திற்கு, இந்த உலகம் அவனுக்கு மிகப்பெரிய கடமையை பட்டிருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டல் யுகம் என்பதற்கு எண்கள் தான் முக்கியமானவை. அந்த எண்களை தந்தவர்கள் இந்தியர்கள் அப்படிங்கிற ஒரு பெருமை நமக்கு எப்போவுமே இருக்கணும், அது நம்ம சொல்லியும் கொடுக்கணும் பசங்களுக்கும். அந்த வகையில் எண் என்பது ஒரு காலத்தில் நம்மை விட்டு தள்ளி இருந்த ஒரு விஷயம், இன்றைக்கி நாம் எண்களாக தான் அறியப்படுறோம். இப்போ நான் யார் அப்படின்னா, என்னுடைய ஆதார் எண் தான் என்னுடைய இந்திய குடிமகள் என்பதற்கான ஒரே அடையாளம். நான் எண்ணாக சுருக்கப்பட்டு விட்டேன். நம்ம எல்லாருமே ஒரு எண்ணாக சுருக்கப்பட்டு விட்டவர்கள் தான். நம்முடைய அடையாளங்கள் எல்லாமே ஒரு சில எண்கள் தான். இந்த ஸ்டார் ட்ரெக்னு ஒரு இது ஒரு வரும், சின்ன வயசில் நம்ம பார்த்துருக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு எண்கள் தான் கொடுத்துருப்பாங்க அந்த கேரக்டர்ஸ்க்கு. கிட்டத்தட்ட நாமளும் இப்போ அதே மாதிரியான ஒரு யுகத்தில் வாழக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோம். இன்னொன்று, இதில் வந்து அந்த மாதிரியான இன்னொரு எண்ணை பற்றி நம்ம பார்க்கும் பொழுது, எண் என்பது பல வகையான படிநிலைகளை உடையது. பல வகையான படிநிலைகள் எண்களுக்கு இருக்குது. நம்ம அது வந்து கணக்கு ரீதியாக பார்க்குற எண்கள் வேறு, தத்துவ ரீதியாக பார்க்குற எண்கள் வேறு, சடங்கு முறைகளில் இருக்கக்கூடிய எண்கள் வேறு, நம்முடைய மனோபாவத்தில் இருக்கக்கூடிய, இப்போ ஈவன் தொலைபேசி எண்கள் கூட நமக்கு ஒரு பாவனையை கொடுக்குது. நீங்கள் உளவியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா டாக்டர் வி எஸ் ராமச்சந்திரன் என்கிற மிகப்பெரிய ஒரு நரம்பியல் நிபுணர், இந்தியாவை சேர்ந்தவர், தமிழகத்தைச் சேர்ந்தவர் முக்கியமாக, இன்றைக்கி உலக அளவில் மிகப்பெரிய அளவில் அவர் நரம்பியல் நிபுணராக அறியப்படுவர். அவருடைய வழிகோரும் மூளை அப்படிங்கிற புத்தகத்தை பாரதி புத்தகாலயம் வெளியிட்டிருக்காங்க, தி ஃபேண்டம்ஸ் ஆஃப் பிரெயின் அப்படிங்கிற புக்கு. அதில் எண்களுக்கு நிறங்களை பார்ப்பது அப்படிங்கிறது விதமான ஒரு உணர்வு இருக்குது. அதுக்கு பேர் சைனஸ்தீஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. சில எண்களை பார்க்கும்போது நமக்கு சில நிறங்கள் தெரியும். அது மாதிரியான புலன் உணர்வு மிக்கவர்களுக்கு அந்த மாதிரி தெரியும் அப்படிங்கும் போது, ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான நினைவுகளும் ஒவ்வொரு விதமான பலன்களும் ஒவ்வொரு விதமான சம்பவங்களும் இருக்கக்கூடும். அதையெல்லாம் இந்த புத்தகத்தில் அவர் எப்படி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த புத்தகத்தினுடைய ஒரு முக்கியமான பகுதி நான் நினைக்கிறேன். இன்னொன்று,
இந்த புத்தகத்தில் வந்து ஆரம் பழனியப்பனுடைய அந்த ஓவியங்களை அவங்க போட்டிருக்காங்க. ஆரம் பழனியப்பனுடைய அந்த கோட்டோவியங்கள் மிக ஒரு புதிர்தன்மையும் மாயத்தன்மையும் கொண்டவை. அது முக்கியமாக இந்த புத்தகத்துக்கு இன்னொரு அடுத்த படிநிலைக்கு அதை எடுத்துகிட்டு போகுது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இதனுடைய அட்டையிலேயே பார்த்தீங்கன்னா அது படிக்கட்டுகளா, புத்தகங்களா, அல்லது நகரும் படிக்கட்டுகளா, அல்லது ஸ்பேஸில் அலையக்கூடிய ஒரு அமைப்பா அப்படிங்கிற ஒரு ஒரு விவரம் வந்து நமக்கு புரியாத மாதிரியான ஒரு தன்மையை இந்த அட்டையிலேயே அவர் போட்டிருக்காரு. ஏன்னா புத்தக வடிவமைப்பு என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு இதில் நெட்டில் கிடைக்கக்கூடிய ஏதோ ஒரு படத்தை எடுத்து அட்டையாக போட்டு ஒரு புத்தகத்தை வெளியிடுறதை விட இந்த மாதிரியான புத்தகத்துக்கு தொடர்புடைய ஒரு விஷயங்களை போடுறது அப்படிங்கிறது வந்து புத்தகத்தினுடைய உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று, ரொம்ப முக்கியமாக எனக்கு ரெண்டு நல்ல புத்தகங்கள் கிடச்சிது. இந்த புத்தகத்தை படி இன்னும் நிறைய பேசணுங்கிறதுக்காக தேடும்போது கணக்கதிகாரம் என்ற ஒரு புத்தகம் சைவ சித்தாந்தம் வெளியிட்டிருக்கிறது. ஆனால் அந்த புத்தகம் புத்தகமாக கிடைக்குதா அப்படின்னு எனக்கு தெரியல. என்னுடைய நண்பர் சரவணன், முனைவர் சரவணனுக்கு அதை பிடிஎஃபாக அனுப்பி வச்சுருந்தார். அது பார்த்திங்கன்னா மிக பழைய கணக்குகளை நம்ம இன்றைக்கி மறந்துட்டோம். பழைய கணக்குகள் எதுவுமே நமக்கு நினைவில் இல்லை. நம்ம வந்து பொதுப்படையாக இருக்கக்கூடிய எண்களை தான் நம்ம இன்றைக்கி பயன்படுத்துகிறோம் வாழ்க்கையில். ஆனால் தமிழர்களுடைய வாழ்க்கை முறையில் எண்கள் எவ்வளோ விதமான பலவிதமான விஷயங்களை பணியாற்றியிருக்கு. பலாச்சுளைகள் எத்தனை அப்படிங்கிறத ஒரு பலாப்பழத்தை பார்த்து கண்டறிய முடியுமா அப்படின்னா முடியும். அந்த பலாச்சுழையில் இருக்கக்கூடிய முள்களை கணக்கிட்டு அதை எத்தனையாலையோ பெருக்கி எத்தனையால வகுத்தா வரக்கூடியதான் உள்ள இருக்கக்கூடிய பலாச்சுழைய எண்ணிக்கை அப்படின்னு அந்த கணக்கதிகாரம்ங்கிற புத்தகம் சொல்லுது. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருந்தது. படிக்கும்பொழுது நிறைய நம்முடைய பழைய விஷயங்களை நம்ம இன்றைக்கி இழந்துட்டோம். பொதுப்படை என்கிற தன்மையில் நம்ம இழந்த விஷயங்கள் நிறைய அப்படிங்கிறத இந்த புத்தகத்தை படிக்கும்போது எனக்கு நிறைய விஷயங்கள் நான் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. இன்னொன்று, ஒரு திட்டமிட்டு ஒரு வரையறைக்குள்ள கவிதையை எழுத முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சரியாக வராது தான். ஏன்னா ஏதோ ஒரு பேச்சில் வாக்கில் ஒரு டிஸ்கஷன் நடக்கும்போது எண்களை பற்றிய சில விஷயங்கள் தோன்றியதாகவும் அதை வச்சுக்கிட்டு நான் எழுத ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்தது அப்படிங்கிறத முன்னுரையில் வந்து அவரே கொடுத்துருக்காரு. ஆனால் அப்படி ஒரு சட்டகம் வைத்து கொண்டு ஒரு கவி மனம் செயல்பட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருக்குது. அதுக்கு பிருந்தா சாரதி தான் பதில் சொல்லணும். இன்னொன்று, இதில் இருக்கக்கூடிய எல்லா கவிதைகளும் நீங்கள் எப்படி படிச்சிருப்பீங்க அல்லது எப்படி இந்த எத்தனை பேருக்கு அது ஞாபகம் இருக்கும் அப்படின்னு தெரியாததுனால எந்த கவிதையும் நான் கொட்டேஷனாக சொல்லலை. இப்போது ஒரு ரெண்டு பேர் பேசும்போது ஆறு பேர் பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ரெண்டு பேருக்கு தான் பேசுகிறாங்க, ஆனால் அதில் ஆறு பேர் பேசுகிற டைலாக் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நான் பேசுகிறேன், எதிர்க்க இருக்கிற ஒருத்தர் கேட்குறாரு, நான் ஏதோ ஒன்றை நினைக்கிறேன் ஆனால் ஏதோ ஒன்றை சொல்கிறேன், அவர் ஏதோ ஒன்று புரிஞ்சுக்கிறார். அவர் ஏதோ ஒன்று கேட்க நினைக்கிறாரு, ஏதோ ஒன்று கேட்குறாரு, ஏதோ ஒன்று புரிஞ்சுக்கிறார். ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஆறு, ரெண்டு பேர் பேசுகிறதுலையே ஒரு ஆறு டைலாக்ஸ் ஓடும்போது ஒரு கவிதையில் எத்தனையோ டைலாக்ஸ் ஓடலாம், எத்தனையோ விதமான டைலாக்ஸ் அந்த கவிதைக்குள்ளே இருக்கலாம். என்றால் கவிதையை படிப்பதும் உள்வாங்குவது என்பது அவரவருடைய வாழ்வியல் அனுபவங்களையும் சாராம்சத்தையும் சார்ந்தது. எல்லாருக்கும் ஒரே கவிதை ஒரே மாதிரியாக பொருள் தர முடியும் என்று நாம் சொல்லிவிடவே முடியாது. இது ரொம்ப முக்கியமாக, ரொம்ப ரொம்ப அழகான கவிதையை நான் நினைக்கிற ஒன்று மரபினுடைய தொடர்ச்சியை நான் அதில் பார்த்தேன். வேறு விதமான ஒரு கற்பனையை அவர் அதில் வச்சிருந்தார். ஒன்று என்று பெயரிடக்கூடிய ஒரு கவிதை. ஒன்றை இரண்டாக ஒடித்தேன் அப்படின்னு போகுது. ஒன்றை இரண்டாக உடைக்கிறேன், அந்த இரண்டை வீசி எறிகிறேன், அது வெடித்து செதறுது, எல்லாவற்றையும் அழித்தேன், கடைசியில் ஒரு வெற்றிடம் வந்து நிற்கிது, அந்த வெற்றிடத்தில் என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி இந்த கவிதை வருது. எனக்கு அதை படித்த உடனே என்னுடைய நினைவில் வந்த காப்பியம் சிலப்பதிகாரம் தான். நீங்கள் கண்ணகியோடு அதை பொருத்தி, நான் அதை பொருத்தி பார்த்துக்கிறேன் கண்ணகியோட, அது அவரவருடைய அனுபவம் சார்ந்தது. கண்ணகி தன்னுடைய அந்த கோபமான அந்த நிகழ்ச்சியில் அந்த சிலம்பை ரெண்டாக உடைக்கிறா, ரெண்டையும் வீசி எறிகிறா, அது பறல்கள் பற்றி எரியுது, அந்த மாநகரமே எரிஞ்சு போச்சு, அவருடைய கோபம் இப்போ வடிஞ்சிருச்சு, இப்போ கடைசியில் நின்றது ஒரு பெரிய வெற்றிடம் தான். ஆனால் அதுக்கப்புறம் அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நம்ம எல்லாருக்குமே இந்த வாழ்க்கையில் ஒரு அனுபவம் இருக்கும். ரொம்ப கோபத்தில் கொதிச்சு போய் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி கடைசியில் ஒரு வெறுமை வந்து நிற்கும்போது என்ன பண்ணினோம், ஏன் அதை செஞ்சோம், செய்யாமே இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சூழலில் வந்து நிற்போம் கடைசியில் ஒரு வெறுமையில். அந்த வெறுமை இந்த கவிதையில் வந்து தெரிஞ்சுது. அதாவது இதுதான் ஒரு மரபினுடைய தொடர்ச்சி. அது ஜெயகாந்தனுடைய ஒரு அருமையான கவிதை உன்னுடைய, எனக்கு சரியான வரிகள் இப்போ நினைவில் இல்லை. வரங்கள் இரண்டினால் அரசை பறித்தாலே கைகையை அவளல்ல பாவி, காடுவரை சென்று பாதுகையையும் பறித்தானே பரதன் தானே பாவி அப்படிங்கிற மாதிரியான ஒரு கவிதை. அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பரதனை நம்ம வந்து பாதுகையை எடுத்துகிட்டு வந்து அண்ணனுக்காக கொண்டாடினா அப்படின்னு பார்த்த இடத்துல அது கடைசியில் மிஞ்சியிருந்த செருப்பை கூட பிடிக்கிட்டானே பாவி அப்படின்னு கவிஞர் அங்கே ஜெயகாந்தன் அதில் பார்க்குறாரு. அது ஒரு பார்வை. அதுபோல் கவிதையை நீங்கள் எந்த விதமான பார்வையை கொண்டும் பார்த்து உங்களுடைய வாழ்வியல் அனுபவங்களோடு புரிந்து கொள்ள முடியும் என்பது தான் கவிதைக்கு இருக்கக்கூடிய சுதந்திரம். ஏன் நீங்கள் அப்படி எழுதலை, அப்படியே அதை சொல்லலை அப்படின்னு நம்ம கவிஞனை கேட்க முடியாது. நீங்கள் இதை அப்படி புரிஞ்சிக்கல, ஏன் நீங்கள் இப்படி தான் புரிஞ்சுக்கணும்னு கவிஞனும் நமக்கு வந்து கட்டளையிட முடியாது. அவர் அவருடைய அனுபவம் சார்ந்து அவரவர்கள் கவிதையை புரிந்து கொள்ளலாம். இதில் இன்னும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கவிதையை நான் பார்க்குறது, மிக நீண்ட கவிதைகளை எழுதுவது அல்ல சவால், மிகச் சிறியதாக இரண்டு இரண்டு வரிகளில் தன்னுடைய சாராம்சத்தை கொடுக்கறது அப்படிங்கிறதுல வந்து
மிகப்பெரிய ஒரு சவால் இருக்கிறது. ஒரு மொழி என்பது, கவிதையினுடைய மொழி என்பது பாலிலிருந்து கடைசியாக திரண்டு வரக்கூடிய வெண்ணெய் மாதிரி மிக திரட்சியான ஒரு பொருளை அது தனக்குள் வைத்திருக்கும். அஸ்வத்தாமன் சாகாவரம் பெற்றவன் அப்படிங்கிறது பாராட்டுறோம் அப்படின்னு நினச்சா, ஆனால் அந்த சாகாவரம் அவனுக்கு வரம் அல்ல, அது ஒரு சாபம். இதில் நிறைய இடங்களில் வந்து பிருந்தாசாரதி நிறைய இடங்களில் அந்த வந்து இந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கார். எப்போவுமே விழிச்சிட்டு இருக்கிறதுங்கிறது வரமா, தூக்கமே இல்லாமல் நிலைங்கிறது ஒரு வரமா, அது வரமே கிடையாது. அது ஏனென்றால் விழிப்பு என்பது ஒரு வரம் என்றால் தூக்கம் என்பதும் ஒரு வரம் தான். அது எதுவும் இல்லை அப்படின்னா அது எப்படி வாழ்க்கையை நம்ம வந்து ஓட்ட முடியும், ரெண்டுமே கலந்தது தானே வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் இந்த புத்தகத்தில் அவர் எழுதியிருக்காரு. பாலைவன மரலை பாலைவன மணலை என்னும் வரம் பெற்றவன் சாபம் பெற்றவன் சாகாவரம் பெற்றவன் அப்படின்னு ஒரு கவிதை இதில் இருக்குது. ஆமாம், சாகாவரம் பாலைவன மணலை என்னும் சாபம் பெற்றவன் சாகாவரம் பெற்றவன். எனக்கு அடுத்தது எனக்கு அஸ்வத்தாமன் தான் இதில் நினைவுக்கு வந்தான். காலம் காலமாக வாழக்கூடிய சிரஞ்சீவி தன்மை என்பது நிச்சயமாக ஒரு வரம் அல்ல, அது சாபம். எனவே வாழ்க்கையில் நாம் சாபங்களாக நினைப்பவை வரங்களாகவும், வரங்களாக நினைப்பவை சாபங்களாகவும் மாறக்கூடிய ஒரு விந்தையை அவர் இந்த நிறைய கவிதைகளில் காட்டியிருக்கார். இன்னொன்று, தத்துவமும் காதலும் கலந்த கவிதைகளாக இவை இருக்கின்றன. ஆனால் எனக்கு என்ன, தத்துவம் அவளுக்கு நன்றாகவே கை வருகிறது காதலை விட. காதல் கவிதைகள் அவ்வளவு இதில் சுவாரஸ்யப்படவில்லை எனக்கு. ஏனென்றால் அது அதில் மனம் ஒன்றிய நிலை தெரியல. அந்த நம்பருக்காக எழுதின மாதிரி எண் திசை கோவிலில் உன்னை பார்த்தேன் அப்படின்னு ஒரு கவிதை வருது. அந்த எண் திசை கோவில் அப்படிங்கிறதும் அது என் நம்பருக்காக எழுதின ஒரு கவிதையாக தான் நான் அதை பார்க்குறேன். அது என்னோட சுதந்திரம். இது அதே மாதிரியான சில கவிதைகளை சொல்லலாம். ஆனால் முடிவிலி என்பதை பற்றியும் பூஜ்யம் என்பதை பற்றியும் அவர் எழுதியிருக்கக்கூடிய கவிதைகள் மிக மிக அற்புதமானவை. அவர் அந்த தளத்தில் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதும், ஏனென்றால் எண்களை, எண்களினுடைய சாராம்சத்தை, அவற்றினுடைய பல்வேறு விதமான பரிணாமத்தன்மையை கவிதைக்குள் கொண்டு வருவது என்பது ஒரு சாமானியமான விஷயம் அல்ல. அது மிகப்பெரிய ஒரு சிந்தனை ரீதியான, தர்க்க ரீதியான வாழ்வியல் அனுபவங்களை கொண்டு தான் அதை நம்ம எழுத முடியும். அப்படி ஒரு வரம் அவருக்கு வாய்க்கட்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாருங்கள். நன்றி. திருமதி சித்ரா பாலசுமணி அவர்கள் நல்ல கருத்துக்களை நம் முன்வைத்தார். பெண்ணாக இருப்பதால் என்னவோ தெரியல, கண்ணையை இங்கே இழுத்து கொண்டு வந்து விட்டார். தமிழ் பேராசிரியர் அல்லவா, இருந்தாலும் அவருடைய பன்முக திறமை அதில் வெளிப்பட்டது.